250 கோடி சொத்துக்களுக்கு வாரிசு, விரைவில் மூன்றாவது திருமணம், பிரபல நடிகர் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர்தான் நடிகர் பாலா. தமிழில் அன்பு படம் மூலம் அறிமுகமாகி காதல், கிசுகிசு, கலிங்கா, தம்பி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். மேலும் மலையாளத்தில் கலாபம், புல்லட் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து பிரபலமாகியுள்ளார். பிரபல இயக்குனர் சிறுத்தை சிவாவின் தம்பியான பாலா அவரின் இயக்கத்தில் வெளியான அஜித்தின் வீரம் மற்றும் ரஜினிகாந்தின் அண்ணாத்த படங்களிலும் நடித்து கவனம் ஈர்த்துள்ளார். தென்னிந்திய மொழி படங்களில் நடித்து புகழ்பெற்ற பாலா மலையாளத்தில் மிகவும் பிரபலமான பின்னணி பாடகி அம்ருதாவை காதலித்து வந்தார். இவர்களின் திருமணத்துக்கு பாலாவின் குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்பட்டதும் அதை பொருட்படுத்தாமல் கடந்த 2010 இருவரும் கரம் பிடித்தனர். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த நிலையில் பாலா குடித்துவிட்டு தொடர்ந்து காதல் மனைவியை தொந்தரவு செய்து வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஒரு கட்டத்தில் இனி சேர்ந்து வாழ முடியாது என்று முடிவெடுத்த இருவரும் 2019 விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றனர். இதனையடுத்து 2021 மருத்துவரான எலிசபெத் என்பவரை நடிகர் பாலா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட போதும் தனது முதல் மனைவிக்கு அவ்வப்பொழுது பாலா குடைச்சல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறியதால் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கடவந்திரா காவல் நிலையத்தில் அம்ருதா புகார் அளிக்க பாலாவை சமீபத்தில் போலீஸ் கைது செய்தது. அண்மையில் நடிகர் பாலாவின் மகள் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தனது தந்தை பாலா ஒன்றாக இருக்கும் பொழுது தனது அம்மாவை அடித்து சித்திரவதை செய்ததாகவும் அப்போது தன்னால் அதை தடுக்க முடியவில்லை என்றும் உள்ள குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக அவர் ஒரு தந்தையாக தனக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் சாடியிருந்தார். இந்த நிலையில் அவரின் முன்னாள் மனைவி அம்ருதா கொடுத்த புகாரின் பேரில் நடிகர் பாலா கைது செய்யப்பட்ட சம்பவம் மலையாள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிறகு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இதற்கிடையே தான் மூன்றாவது திருமணம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் நடிகர் பாலா. மருத்துவரான எலிசபெத் என்பவரை பாலா இரண்டாவது திருமணம் செய்திருந்தார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளரிடம் பேசிய பாலா தனக்கு 250 கோடி சொத்து இருக்கிறது என்றும் தனது குடும்ப சொத்தில் இருந்து பங்காக இந்த 250 கோடி கிடைத்தது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சொத்து குறித்த அறிவிப்பு வெளியானதும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் வருகிறது என்றும் கூறியிருக்கிறார். தொடர் அச்சுறுத்தலால் கேரளாவை விட்டு வெளியேறி வேறு இடத்துக்கு செல்ல இருப்பதாகவும் மூன்றாவது முறையாக சட்ட ரீதியாக திருமணம் செய்து குடும்பத்துடன் வாழ இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் தனது 250 கோடி சொத்துக்கு நான் சொல்பவரை வாரிசு என்று பாலா தெரிவித்துள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.